ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள கிரேப்ஸ் தோட்டத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை ரெண்டு மூணு முறை வந்து இதில் வந்து கிரேப்ஸ் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ வந்து அது எல்லாத்தையும் நான் ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன். ப்ரூனிங்னால் கவாத்து பண்ணி விட்ருக்கேன். எல்லா செடியையுமே அந்த கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இப்போ வந்து கிளைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தழுத்துவதற்கு பாருங்கள். அதில் வந்து எல்லா கிளையிலையுமே எல்லா இதுலேயுமே மொட்டு இருக்குது பாருங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை என்னென்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் மாடியில் இதே போல் பந்தல் போட்டு அந்த பந்தலில் வந்து எப்படின்னா கிரேப்ஸ் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கணும். அது வந்து நம்ம தலைக்கு மேலே தோங்குற மாதிரி இருக்கணும், அந்த தோட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிற மாதிரி. அப்படி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் அந்த ஏற்பாட்டுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் ஒரு ஒரு அடி கேப் தான் இருக்கும். அந்த ஒரு அடி கேப்பில் தான் ஒரே ஒரு கிரேப்ஸ் கொடி மட்டும் தான் இருக்குது. அது வந்து மேலே வரைக்கும் ஒரே கிளையாட்டு கொண்டு வந்து நான் பாருங்கள் காமிச்சு தரேன். இதுதான் கிரேப்ஸ் கொடி. இது வந்து கீழே கூட வருது பார்த்தீங்கன்னா. அந்த ஒரே கொடியை தான் நான் ஃபுல்லாக இதில் வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னை காய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது செகண்ட் டைம்லாம் வந்து அதை வந்து ரொம்ப கேர் கொடுக்கல, அதனால் அது வந்து ரொம்ப மகசூல் கிடைக்கல. இந்த டைம் வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போ வந்து இது பாருங்கள், எல்லா கிளையிலையும் மொட்டும் இருக்கு பாருங்க. ஒரு மொட்டை இருக்கு, இங்கே ஒரு மொட்டை இருக்கு. மேக்ஸிமம் எல்லா கிளைகளையுமே மொட்டு இருக்கிற மாதிரி பூக்கடை வந்து பூத்துருக்கு. இந்த கிளைகளை மொட்டு மொட்டா எனக்கு பூ பொருள் வந்துடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு காய்க்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த தோட்டத்தை ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இந்தளவு வரும்னு தான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா இது வந்து வந்ததுக்கப்புறமா அதை வந்து இப்போ யூடியூப்பில் அப்புறம் இதே போல் நெட்டில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதே போல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து கிரேப்ஸ் எல்லாம் பயிரிடுறாங்க. அங்கே உள்ளவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அல்லது அவங்க வந்து அதே போல் என்ன உரம் போடுறாங்க, என்ன மாதிரி அதை வந்து கேர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்புறமா நானே பண்ணது. இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டு மாடியில் தான் வளர்க்கப்பட்டிருக்கு. என்ன இதில் வந்து இந்த பூக்கள்லாம் இந்த காய் பருவத்தில் வரும்போது ஓரளவு இந்த குருவி காக்கா அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் அதுக்கு வந்து எப்படின்னா இந்த பாருங்கள் இந்த கொசு வலை மாதிரி உள்ள நெட்டை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை வந்து கவர் பண்ணி போட்டால் ஓரளவு கிரேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறமா அதுக்கு கீழேயே ஒரு சின்னதாட்டு மாடி தோட்டம் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தான் செடிகள் இருக்குது. சப்போட்டா, கொய்யா, ரோஸ், அப்புறமா கீரை, கத்தரி, வெண்டை, அப்புறமா லெமன். இப்போதைக்கு முருங்கை கூட வச்சுருக்கேன். இது வந்து செடி முருங்கைன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். சின்னதே காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது
அது இல்லாமல் இப்போ தான் விதைகள் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அது வந்து கற்பூரவல்லி, புதினா, இதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே தெரியும். இப்போ இந்த செடிகளுக்கு வந்து வெஜிடபிள் செடி, இந்த காய்கறி செடியெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப வந்து வெயில் தேவைப்படாது. ரொம்ப வெயில் இருந்தனாலும் அது வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அதுக்கு மேலே க்ரீன் ஹவுஸ் போடுற ஐடியா இருந்துச்சு. அந்த க்ரீன் ஹவுஸுக்காக தான் இப்போ வந்து கிரேப்ஸ் வந்து ஓரளவு இப்போ கொடியெல்லாம் படர்ந்து வந்துன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நான் ப்ரூனிங் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுருக்கறனால அது கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஓரளவு எல்லா கொடிகளுமே கவர் பண்ணி வரும்போது இதுவே ஓரளவு இணலாக தான் இருக்கும். அந்த நிழலில் இருக்கிறதுனால கீழே இருக்க செடிகளும் ஓரளவு நல்ல முறையில் மகசூல் கிடைக்கும். இப்போ நான் இதுக்கு என்ன உரம் போடுறேன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மீன் அமினோம்பளம், இது வந்து பஞ்சகாவியா. பஞ்சகாவியா வந்து 1 லிட்டர் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து நல்லா மக்கின காஞ்ச சாணி உரம். இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி, இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக இதான் 1 லிட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, இப்போ வந்து தேமூர் கரைசல் அப்படின்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த டைம் வந்து வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் உரம் மட்டும் போட போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதை யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, இதில் வந்து ஒரு ரெட் கலரில் நம்ம அந்த இலையில் வந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி வந்துடும். அது வந்து என்ன மருந்து அடித்தாலும் ஃபஸ்ட் டைமாக கேட்காது, நம்ம ஒவ்வொரு தடையும் பார்த்துட்டே இருக்கணும் அந்த பூச்சிகள் வரும்போது அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப மகசூல் கிடைக்காது. ஆனால் இது வந்து ஓரளவு எங்கள் வீட்டில் உள்ள கிரேப்ஸ் வந்து பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, சொல்லியிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் நல்லா டார்க்காக பிளாக் கலரில் வர வரைக்கும் வச்சுருந்தாக்கி ஓரளவு நல்லா கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ மழை டைம் வந்து அந்த பழுக்கிற சீசன் வந்துருந்தாக்கி அது வந்து பழம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுது. அந்த பழத்தில் வந்து தண்ணி விழுந்துருச்சுனாக்கி அது அப்படியே பழம் வந்து பழமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து அழுகி போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதே போல் கிரேப்ஸ் தோட்டம் போடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோடய தோட்டத்தை பார்த்து உங்களுக்கும் இதே போல் ஏதாவது ஐடியா இருக்கனாக்கி நீங்களும் உங்கள் வீட்டு மாடியிலேயே தோட்டம் போடுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தாக்கி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.